நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழக அமைச்சரவையில் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேளம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் ஜூன் மாதம் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படும் சந்து கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கு எந்த தேவை என்ற சிந்தனையே இல்லாத ஆட்சி தமிழகத்தில் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குளிரூட்டி உள்ளிட்ட மின்சார கருவிகளை பயன்படுத்தினால் தண்டம் விதிக்கும் திட்டத்தை ஆய்வு நிலையிலேயே கைவிட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவக் கழிவுகளை முறையாக கையாளாத தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் 80% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். உழைக்கும் தோழர்களின் உன்னதத்தை உலகுக்கே எடுத்துரைக்கும் மே நன்னாளாம் இந்த பொன்னாளில் நாட்டில் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் முதுகெலும்பாக திகழும் தொழிலாளர் தோழர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் எனது இதயம் நிறைந்த உழைப்பாளர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சூடான் நாட்டிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 96 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். தி கேரளா ஸ்டோரி படத்தின் ட்ரெய்லருக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களை கல்வி கற்க செய்வோம் என்ற பிரச்சாரம் பாலின விகிதம் மேம்பட உதவியது என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். டெல்லியில் நீதி கேட்டு போராடும் மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டத்திற்கு நடிகர் அமிதாப் பச்சன் ஆதரவு குரல் கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக செய்திகள். ட்விட்டர் நிறுவனத்தில் மகப்பேறு கால விடுமுறையை 14 நாட்கள் குறைத்து அதன் நிறுவனர் எலன் மாஸ்க் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக 17வது வாரமாக தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது. ரஷ்ய படைகளின் வான்வழி தாக்குதலில் உக்ரைனியர்கள் 25 பேர் உயிரிழந்த நிலையில் செய்தி சேனலுக்கு ஜெலன்ஸ்கி பேட்டியளித்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.